அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையிலே இதை நீங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ் அவனுடைய அருளை உங்களிடம் இருந்து பின்னோக்கி எடுத்து சென்று விடுவான். நீங்கள் தொழுகையிலே கவனமாக தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே 438வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலர் தொழுகையில் முன் வரிசையில் சேராமல் பின்னால் விலகி நிற்பதை கண்டார்கள். அப்போது முன் வரிசைக்கு வந்து என்னை பின்பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும். மக்களில் சிலர் எப்போதும் தொழுகை வரிசையில் பின்தங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். முடிவில் அவர்களை அல்லாஹ் தனது அருளில் இருந்து பின்தங்கி செய்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே தொழுகையிலே முதல் வரிசைக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பின்னோக்கி நாம் பின் வரிசையிலே நிற்கலாம் என்று நினைத்துவிட்டால் அல்லாஹ்வும் அவனுடைய தனது அருளை நம்மிடம் இருந்து பின்தங்கி செய்து விடுவான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். தொழுகைக்கு முந்திக் கொள்ளுங்கள். முதல் வரிசையிலே நிற்பதற்கு ஆசைப்படுங்கள். அல்லாஹ் அவன் அருளை உங்கள் மீது செலுத்துவதற்கும் ஆசை கொள்வான்.